வணக்கம், வெல்கம் டு A4E சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மில்க் ஸ்வீட்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ரெசிபி மில்க் ஸ்வீட் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு பால், சர்க்கரை, நெய் இது மூணு இருந்தாலே போதும். ஒரு கடாயில் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் சின்ன பீஸ் பால்கோவானா 10-15 பீஸ் வரும். அதுவே பெரிய சைஸ் பால்கோவானா 5-7 பீஸ் வரும். நீங்கள் அச்சு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் அச்சு சைஸ் பொறுத்து அது எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வரும். பாலை கொதிக்க விடாமல் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிப்பிடிச்சதுன்னா பால்கோவாவோட டேஸ்ட்டே மாறிடும். பால் நல்லா டென்ஸாக திக்கான மாதிரியே தெரியும். பாலை இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இப்படியே விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கொதிச்சு போயிடும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்படியே அடி பிடிச்சிருச்சுன்னா பால்கோவா டேஸ்ட்டே வராது, பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். பால் நல்லா திக்காயிட்டே வருது பாருங்க. இந்த பதத்தில் தான் நம்ம நல்லா புருடு விழுகாமல் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். புருடு விழுந்துச்சுன்னா பால்கோவா சரியாக வராது. இங்கே கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால பால் அடியில் ஒட்டவே இல்லை. இப்போது இந்த பதத்தில் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் அதிகமாக வேண்டான்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வேணாங்கிறவங்க சுகர் போடாமல் கூட செஞ்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் சர்க்கரை நல்லா பால் கூட சேரும். இப்போ பாருங்க, பால்கோவா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இது கூட பர்ஃபெக்ட் பால்கோவா டேஸ்ட்காக 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்தா தான் பால்கோவா ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போது பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை டைரெக்டாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிடலாம். நான் இங்கே ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பால்கோவா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நான் மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பால்கோவா வாயில் வச்சதும் கரையும். கையில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா பால்கோவா கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். உங்ககிட்ட பால்கோவா அச்சு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அச்சு இல்லாதங்காட்டிக்கு கையில் உருண்டை பிடிச்சிருக்கேன். ஷேப்காக நான் ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் பால்கோவா வச்சு ஓரளவுக்கு பெரிய பீஸாக ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு 6 பெரிய பீஸ் வந்துச்சு. செஞ்சது என்னவோ 6 பீஸு, ஆனால் நாங்கள் காமிக்கிறது 5 தான். அந்த 1 பீஸை நான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இப்போது டேஸ்டியான, வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான மில்க் ஸ்வீட் பால்கோவா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிபி சமைச்சு பார்த்து கமெண்ட் செய்யுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.